செஞ்சிருக்கிறாங்க. உண்மையாக இருந்தால் அல்லாஹ் அவங்களுக்கு நிறைய கூலி கொடுக்கட்டும். எல்லா இஸ்லாமிய நாட்டுக்கும் ஒரு முன்மாதிரியாக அந்த நாடு இந்த விளையாட்டையே இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரமாக மாற்றிவிட்டது என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. இந்த வீரர்களும் கூட அதைத்தான் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ என்ன இந்த செய்தி உலகம் முழுக்க, குடும்ப உறவுகள் என்பது புனிதமான குர்ஆன் உறவுகள் மீது புனிதம், உறவுகள் மீது குர்ஆன் சத்தியம் செய்து وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامِ. நம்ம ஒவ்வொரு நிக்காலையும் மூணு ஆயத்து ஓதுகிறோமே, அந்த மூணு ஆயத்தில் ஒரு ஆயத்து இது, யா ஐயுஹ النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ. அதில் வரக்கூடிய ஒரு வார்த்தை وَالْأَرْحَامِ. இந்த وَالْأَرْحَامِ என்று சொன்னால் குடும்ப உறவுகள், எந்த குடும்ப உறவுகள் மீது சத்தியம் செய்து, அரபுகள் சத்தியம் செய்வாங்க, நம்ம வந்து அல்லாஹ்வுடைய அரபின் சத்தியம் செய்யக்கூடாது, அந்த உறவுகளை போற்றி அல்லாஹ்வுத்தால பயந்து கொள்ளுங்கள் சொல்றான். எனவே எல்லா உறவுகளும் பெற்றோர்களை மதிக்கணும், பிள்ளைகளும் அன்பு செலுத்தணும், மனைவிக்கு உரிய இடத்தை மனைவிக்கு தரணும், மனைவி மீது அன்பு பாராட்டணும், மனைவி இடத்துல பேசுவதற்கு பாசம் காட்டுவதற்கு நேரம் ஒதுக்கணும். நம்முடன் பிறந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் காலத்துக்கும் அந்த உறவு நிலைத்து நிற்கக்கூடிய உறவு, அந்த உறவு மட்டும் மாற்றவே முடியாது. வேற எந்த உறவும் மாறலாம், சகோதரங்கிற உறவு மாற முடியாது. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது, நீண்ட வருஷங்களுக்கு முன்னால், ரொம்ப நாளைக்கு முன்னால் நான் இந்த சம்பவத்தை சொல்லியிருப்பேன். ஒரு பெண்ணுடைய குடும்பத்தை சார்ந்த மூவர் வந்து அரசாங்கத்தால் தண்டிக்கப்பட இருக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய கணவர், இந்த பெண்ணுடைய தந்தை, இந்த பெண்ணுடைய சகோதரர், மூணு பேருக்குமே மரண தண்டனை. அந்த அம்மா அரசாங்கத்தில் போய் கோரிக்கை வைக்கிது, என் குடும்பத்தில் மூணு பேரையும் தண்டிக்க போறீங்களே, எனக்காக விட்டுருங்களேன்னு சொல்லி அரசாங்கம் கொஞ்சம் இறங்கணும்னு சொல்லிச்சான். சரி, மேலே இறக்கப்பட்டு யாரோ ஒருத்தரை விடுறோம், ஒன்று உன் கணவரை விடுறோம், அல்லது உன் தந்தையை விடுறோம், அல்லது உன் சகோதரனை விடுறோம், யாரும் நீயே முடிவு பண்ணிக்க. அந்த அம்மா சொல்லிச்சான், என்னுடைய சகோதரனை வேணா விட்டுருங்கன்னு சொல்லிச்சான், என்னுடைய சகோதரனு சொல்லி. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அரசாங்கத்துக்கு, என்னடா இது, ஒன்று கணவனை தான் விட சொல்லியிருக்கணும், அது மீறி போனால் யாரை சொல்லியிருக்கணும், தந்தையை தான் சொல்லியிருக்கணும், ஆனால் அந்தம்மா யாரை சொல்லுது, சகோதரனை சொல்லுது. அதுக்கு காரணம் சொல்லிச்சு, கணவன் இல்லாமல் போனால் என் கணவனை கொண்டுட்டா கூட நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் சகோதரன் எனக்கு இருப்பது ஒருத்தன் தான் இருக்கிறான், இந்த உறவை நான் வேறு யார் மூலமாகவும் பெற முடியாது, அதனால் எனக்கு என் சகோதரன் தான் வேணும்னு சொல்லித்தான் அரசாங்கம். அந்த அம்மாவுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டி மூணு பேரையும் விடுதலை செஞ்சிச்சு, மூணு எல்லாருமே போங்க மன்னிப்பு கொடுத்துட்டோம்னு சொல்லி. இதுதான் சகோதர உறவுக்கு இந்த மார்க்கம் தந்திருக்கிறது. ஒரு பெண்மணிக்கு அது புரிந்தது, ஆனால் இன்றைய பட்டதாரிகளான நமக்கு புரியலை, இன்றைய வியாபாரிகளான நமக்கு புரியலை. குடும்ப உறவு, சகோதர உறவு என்ன என்பது ஒரு சராசரி பெண்ணுக்கு புரிந்த அளவுக்கு கூட நமக்கு புரியலை. அதனால் அந்த உறவை பாராட்டுவது, அந்த உறவோடு நேசம் வைப்பது நிறைய அருள் வளத்திற்கு காரணமானது. இல்லாமல் அல்லாஹ் எல்லா உறவுகளையும் அதற்குரிய இடத்தையும் மரியாதையும் தந்து குடும்ப உறவுகளை பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கிருவானாக. வாசுதாவான